இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 122 சங்கீதம் 7 வசனம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் சமாதானம் சுகம் என்கிற ரெண்டு ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்றைக்குமே வாக்கு பண்ணுகிறவர். எருசலேம் என்று சொல்லும்போது அது மகாராஜாவின் நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அந்த நகரத்திற்கு எப்பொழுதுமே அந்த ஆசீர்வாதம் உண்டு என்பதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். இது அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்வோமானால், தேவன் வாசம் பண்ணு ஆலயம் நாம தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் சமாதானமும் சுகம். மனசில் சமாதானமும் உடம்பில் சுகமும் இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏகப்பட்ட பணம் இருக்குது, நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுற நிறைய பேர் பார்க்கும். தூக்கம் வரல, படுத்தா தூக்கம் மாத்திரம் இல்லாமல் தூங்க முடியல, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் நல்ல அமைதியான ஜீவனம் பண்ண, எந்த விதத்திலும் இருதயம் கலங்காமல் பதறாமல் பயப்படாமல் குழம்பாமல் அவங்க நல்ல சந்தோஷமாக சமாதானமாக இருக்கத்தக்க ஒரு நல்ல சூழலை கத்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்லாமல் இன்னைக்கு நோய்களுக்கு பஞ்சமே இல்லை, புது புது நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கிற சின்ன பிள்ளை பெரியால் வித்தியாசம் இல்லாமல் இப்படிலாம் அந்த நாட்களில் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. மாத்திரை மருந்து எடுக்காத ஆட்களெல்லாம் பார்ப்பது இப்போ ரொம்ப அபூர்வம் என்று சொல்லப்படுகிற ஒரு காலம் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. ஆண்டவர் பாருங்கள் அதில் நல்ல ஒரு சுகத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்போ நம்மளாம் நல்ல சமாதானமாக சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். ஆகவே நீங்கள் இதெல்லாம் விசுவாசிங்க. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சமாதானத்தை யாரும் எந்த பிரச்சனையும் என் உள்ளத்துலேருந்து எடுக்க முடியாது. கல்வாரி சிலுவையில் என்னுடைய நோய்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளில் உயிர் தெழுந்தார். ஆகவே எனக்கு ஒரு தெய்வீக சுகம் உண்டு என்றெல்லாம் நீங்கள் நம்புவீர்களானா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் சரீரத்தில் நல்ல சுகத்தை தருவார். இதுக்கு தேவை கர்த்தர் வாசம் பண்ணணும். கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுவார்? அவர் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள இருதயத்தில் தான் வாசம் பண்ணுவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயத்தை தூய்மையாக்குவோம், நம்முடைய வாழ்வை பரிசுத்தத்திற்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், பேச்சுகள், செய்கைகள், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் பரிசுத்தமாக இருக்கட்டும். பரிசுத்தமாக இருக்கும்போது நம்மோடு கூட தேவன் வாசம் பண்ணுவார். தேவன் நமக்குள் வாசம் பண்ணினால் சமாதானமும் சுகமும் நிச்சயம் உண்டு. பரலோக தேவனே, எங்களுக்கு இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.